எதிர்கால தமிழகத்தில் முதல்வர் தலைமை தலைவர் தளபதி அவர்களின் தலைவர் இளைஞர்களினுடைய தன்னிகர் இல்லா தலைவர் எதிர்கால தமிழகத்தினுடைய விடிவெளி நம்பிக்கை காட்டியிருக்கிறோம். அருமை தம்பி அவர்களே, வருகை தரக்கூடிய மாவட்ட செயலாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, கடந்த முன்னோடிகளே, அனைத்து பகுதியைச் சார்ந்த மீனவர் சமுதாயத்தைச் சார்ந்த நிறுவனங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நிதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய மீனவர் அரசுக்கு அத்தனை பேரும் வைத்த கோரிக்கைகளை நான் முதற்கண் வழிமொழிகின்றேன். அத்தனை பேருடைய உள்ளார்ந்த கருத்துக்களை, எண்ணங்களை, விருப்பங்களை இங்கே தெளிவாக குறிப்பிட்டார்கள். குறிப்பாக மீன்களை மீன்பிடி தடை காலத்திற்கு இதுவரை வழங்கப்படுகின்ற உதவி தொகையினை குறைந்தபட்சம் 15,000 அத்தனை மக்களும் நாங்கள் கடலத்தை ஆதரிப்போம்.
மீனவ சங்க பிரதிநிதிகளே, செந்தலவயல் பகுதி பெருமக்களே, சிறப்பான வரவேற்பு எடுத்துக்கக்கூடிய தாய்மார்களே, திருமணத்தை சேர்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விடியலை நோக்கி பிரச்சார பயணம் உங்களுக்கு தெரியும். மறுநாள் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சார பயணத்தை விடியலை நோக்கி நின்ற பயணத்தை தலைவருடைய பொருளாக தமிழர்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஒரு கட்டமாக 10 நாட்கள் நான் புத்தகையை தலையாற்ற திருக்கோவிலிருந்து 20ஆம் தேதி என்று ஆரம்பித்தேன். முதல் நாளிலிருந்து தொடர்ச்சியாக என்னுடைய பிரச்சார பயணத்தை மக்களுடைய எழுச்சியை பார்த்து இந்த ஆளுநர் கட்சிகள் என்னை தொடர்ந்து பிரச்சாரத்தை செய்யக்கூடாது, மக்களை சந்திக்கக்கூடாது என்று தொடர்ந்து கைது செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் எது சென்றாலும் எழுச்சி மக்கள் தங்களுடைய ஆதரவை திராவிட முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய அளவிலே தரப்போகிறார்கள் என்பதை அறிந்து இந்த விடியலை நோக்கி தலைவருடைய குரல் என்ற பிரச்சாரமே கடந்த 10 ஆண்டுகளாக இந்த அடிமை அதிமுக ஆட்சியும் அதோட கூட்டணியுள்ள பாஜக ஆட்சியும் மக்களுக்கு என்னெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்கள், என்னெல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் இந்த எடுத்து சொல்ல இருந்த இந்த பயம், அதே போல் மக்களுக்கு இந்த பத்து என்ன குறைகள் அதையெல்லாம் கேட்டு அடித்து தலைவர்கிட்ட சொல்லணும். இது நான் மட்டுமல்ல, கடந்த சேர்ந்த 20-25 மூத்த முன்னோடிகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு எல்லா இடங்களையும் போய் மக்களை சந்தித்து இது ஒரு பிரச்சாரம். அதை தவிர்க்க நம்ம காவல்துறை எவ்வளவோ முயற்சி பார்த்தார்கள், அந்த பயன் கிடையாது. அதிமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை நான் மக்களிடம் சென்று சேர்த்து விடுவேன். கைது, 2வது கைது, 3வது கைது. ஆனால் இந்த கைது எல்லாம் பார்த்து அஞ்சு மாட்டோம். தலைவர் அவர்கள் சொன்னாங்க 3 லட்சம் காலம் நினைக்க கூடாது, இந்த பயணம் கண்டிப்பாக தொடர்ந்து தொடர்ந்து நேற்று தஞ்சாவூரே தஞ்சை மாவட்டத்திலே பல்வேறு விவசாயிகள் எல்லாம் சந்தித்துவிட்டு அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு இன்று உங்களை எல்லாம் சந்திக்க இங்கே வந்திருக்கிறேன். இதுல என்ன ஒரு பெருமை எனக்கு என்னன்னா, இங்க பெரிய விவசாயம் போல பேருங்க நல்லா எடுத்து 50-60 வருடங்கள் முன்பு பேசி அதே இடத்துல வந்து உங்களை எல்லாம் நிவாரண பணிகள் எல்லாம் ஈடுபட்டு 1,000 ரூபாய் தான் நிவாரணம் அளிக்கிறார்கள்.
அதை 15,000 உயர்த்த வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலே கண்டிப்பாக இந்த நிவாரண தொகை உயர்த்தி அளிக்கப்படும். திட்டம் என்று எப்படி விவசாயத்தை கார்பரேட் கம்பெனிகள் அடைய வச்சாங்களோ அதே போல மீனவர்களையும் கடலையும் கார்பரேட் கம்பெனிகள் அடைய வைக்க விளம்பரப்பட்ட திட்டம். நீங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி யோசிச்சு கூட நன்றி பண்ணீங்க. கார்பரேட் தொகைகள் மாணவர்களை கொண்டார்களோ எப்படி மாணவர்களை செய்து எல்லோரும் சாகரித்தார்களோ அதே போல இந்த சாகர வாழ திட்டத்தை கிராமங்களை தொடர்ந்து இப்படி ஒரு சட்டத்தை போடுவதே மிகப்பெரிய ஒரு எடுத்துக் கொண்டிருக்கும்.